இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்துக்காக நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தாவே, நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் நம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்ற உணர்வோடு எல்லாரும் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முந்தன் வேதம் என் ஏக்கமாய் மாறணுமே, முந்தன் வசனம் என் பிரஸ்தாபமாகணுமே, முந்தன் வேதம் என் ஏக்கமாய் மாறணுமே, உந்தன் வசனம் என் பிரஸ்தாபமாகணுமே, உந்தன் வார்த்தை என் எலும்புகளில் எரிகின்ற அக்கினியே, உந்தன் வார்த்தை என் எலும்புகளில் எரிகின்ற அக்கினியே, உந்தன் வசனம் என் வாழ்வாக மாறணுமே, சித்தம் நடத்தடுமே, உன் வசனம் என் வாழ்வாக மாறணுமே, என் வாழ்வில் சித்தம் நடத்தடுமே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையில் எங்களோடு பேசும்படியா இம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் நாம மாத்திரம் மகிமை பண்ணட்டும், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலும் இந்த ஜூலை மாதத்திற்காக கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 வசனத்தில், உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஹல்லேலூயா. பட் இம்மிடியட்லி ஜீசஸ் ஸ்போக் டு தம் சேயிங், பி ஆஃப் குட் சியர், இட் இஸ் ஐ, டு நாட் பி அஃப்ரைட். இயேசு சொல்லுகிறார், இந்த மாதத்திலும் திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று இயேசு இந்த மாதத்திலும் நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறார் கவனிக்க வேண்டும். சீஷர்கள் அவர்கள் அக்கறைக்கு போக வேண்டும் என்று இயேசு அவர்களை துரிதப்படுத்தினார். மத்தேயு 14 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இயேசு அவர்களை துரிதப்படுத்தி அக்கறைக்கு போங்கள் என்று சொன்னார். கலிலேயா கடலிலே அவர்கள் போகும்போது எதிர்காற்றில் படவு நடுக்கடலிலே அலைகளினாலே அலைவுபட்ட நிலையில் இயேசு கிறிஸ்து இரவில் 4 ஜாமத்தில் அங்கே அவர்களிடத்திலே வருகிறார். மத்தேயு 14 அதிகாரம் 23 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். இயேசு கிறிஸ்து அவர்களை போக சொல்லிவிட்டு அவர் தனிமையாக இருக்கிறார். 24 வசனம் சொல்கிறது, அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. அப்படின்னா நம்ம பார்க்கும் பொழுது சாயங்காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிற சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். சாயங்காலத்திலிருந்தே அவர்கள் அலைகளினால் எதிர்காற்றினால் அலைவுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். எதிர்காற்றில் போக முடியாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே மிகுந்த ஒரு உபத்திரவமான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம்
47வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். 48வது வசனத்தை பாசிங்க, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4 ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அல்லேலூயா. இயேசு அவங்க கஷ்டப்படுறத சங்கடப்படுறதெல்லாம் பார்க்கிறார். எதிர்காற்றில் படகு எதிர்த்து போக முடியவில்லை, அது அலைகளினால் அலைவுபட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தண்டு வலித்து கொண்டிருக்கிறார்கள், சாயங்காலத்தில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து அவர்கள் அருகிலே வந்த பொழுது அவங்க அவருடைய உருவத்தை பார்த்து என்ன சொல்றாங்க, இருட்டான நிலை, இயேசு வருகிறார், ஆனா இட் இஸ் எ கோஸ்ட், ஆவேசம் என்று சொல்லி சத்தமிட்டு பேய் வந்துருச்சு அப்படி சொல்லி என்ன செய்தார்கள், அலறுகிறார், அலறுறாங்க, எல்லாரும் சத்தம் போட்டு அலறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவங்க மிகுந்த சங்கடப்படுறாங்க, இருட்டு வேளை, உதவிக்கு இருட்டு வேளை வந்துச்சுன்னா எந்த உதவியும் ராத்திரி நினைச்சியாது கிடைக்காது. நம்ம சில நேரத்தில் பார்க்குறோம், ஏதாவது ஒரு போட்டு ஏதாவது வரவில்லை என்றால் காலையிலேருந்து தேடிட்டு ராத்திரி வந்துடுவாங்க. அது பிறகு சொல்லுவாங்க, இவன் ராத்திரி ஒன்றும் செய்ய முடியாது, காலையில் பார்க்கலாம். இயேசு சொன்னார் யோவான் 9:4 இயேசு சொல்கிற வார்த்தையை கவனிக்கணும், வாசிங்க. பகற்காலம் இருக்கும் மட்டும், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அல்லேலூயா. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்துக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இட் இஸ் எ பேண்டமிக் பீரியட் என்று சொல்லுகிறார்கள். பேண்டமிக் என்றால் சர்வதேச பரவல். இந்த COVID-19, இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுவதிலும் ஆட்கொண்டிருக்கிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்துக்குள்ளே இருக்கிறது போல நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை துரிதமாக அனுப்பினார். இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே கிடையாது, ஏன்னா அவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் 30:4 காற்றை அவர் கைப்பிடியில் அடக்கி வைத்திருக்கிறவர். சங்கீதம் 148:8 சொல்கிறது, அவர் சொற்படி செய்யும் காற்றே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெருங்காற்றே, பெருங்காற்று கூட அவர் சொற்படி தானே செய்யும், செய்யும். இப்படிப்பட்ட காற்றை அவர் தான் கையில் வச்சிருக்கிறார். காற்று அப்போ ஒரு புயல் வருதுன்னா, ஒரு காற்று பயங்கரமான சுழல் காற்று அடிக்குதுன்னா, ஒரு எதிர்காற்று வருகிறதுன்னா, அது யாரால தான் அனுப்ப முடியும், கர்த்தர் தான் அனுப்புகிறார். ஏன்னா அது அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. காற்றை தம்முடைய கைப்பிடியில் நினைச்சிருக்கிறார், அடக்கி வைத்திருக்கிறார். அவர் சொற்படி தான் பெருங்காற்று அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்கும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் அப்படி சொல்லி தான் அவர்களை துரிதப்படுத்தி அக்கறைக்கு போகும்படி சொன்னாரா? அப்படி அல்ல. அங்கே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி தான் கர்த்தர் என்ன செய்தார், இந்த காரியத்தை அனுமதிக்கிறார். எப்படி என்று பார்க்கும் பொழுது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அனுப்பி விடாதபடி அவனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருந்தது. மோசே மூலமாக கர்த்தர் அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அங்கே அற்புதங்கள் நடக்கும்போது அவர்களுக்கு உபத்திரம் வந்த பொழுது பயந்தார்கள். ஆனால் மீண்டும் மோசே இடத்துல வந்து சொல்லி அந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணும் என்று சொல்லும் பொழுது, மோசே ஜெபிக்கும் பொழுது அங்கே
லெகு உண்டாகும் பொழுது மீண்டும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. கர்த்தர் எதனால் அவனை நிலைநிறுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 9:16 என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுக்கு சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம சங்கீதத்தில் வாஸ்தவம்ல சங்கீதம் 77:14 அவரே அதிசயங்களை செய்கிற தேவன், ஜனங்களுக்குள்ளே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவர் ஒருவரே சகலத்தையும் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் வான பூமி எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், ராஜரிகம் பண்ணுகிறவர் அவர் தான். சீசர் மேலே அவர்களுக்கு கோபம் இல்லை. சீசர்களை எதிர்காற்றிலே தண்டு ஒழித்து கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற சீஷர்களை காப்பாற்றும்படியாகத்தான் இயேசு அவர்கள் மத்தியிலே அங்கே நடந்து வருகிறார். கடல் மேல் நடந்து வருகிறார். ஆனால் அவங்கெல்லாம் அதை பார்த்து என்ன செய்கிறாங்க, இது ஆவேசம், இட்ஸ் எ கோஸ்ட் என்று அவர்கள் எல்லாம் நினைச்சாங்க. கதறி அலறுகிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ், அதை குறித்து நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் கொரோனா வைரஸை வந்து நாங்கள் துரத்திடுவோம் இயேசுவின் நாமத்தினால என்று சொல்லுகிறார்கள். கொரோனா வைரஸ் போன பாடு இல்லை, ஏன்னா அது கர்த்தர் தான் நினைச்சிருக்கிறாரு, அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் கொள்ளை நோய் என்று வருகிறது எல்லாமே கர்த்தரால் அனுப்பப்பட்டது தான். ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:5 சொல்லுகிறது, கொள்ளை நோய் அவருக்கு முன்பாக சென்றது, அவர் அடிகளில் இருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. இல்லையா, உலகம் எங்கிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, ஆனாலும் ஜனங்கள் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கிருந்து இந்த சுவிசேஷம் வந்ததோ அந்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கு மிகவும் மோசமான நிலைமையில், கர்த்தரை அறியாதவர்களாய், அவங்களுடைய சந்ததிகள்லாம் கர்த்தரை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய், பாபத்தை தண்ணீரை போல் பருகி கொண்டிருக்கிறவர்களாய், இந்த உலகத்தில் எல்லாம் சீர்கெட்டு போன நிலைமையில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி கர்த்தர் வந்து அங்கே நோவாவின் காலத்தில் இந்த பூமி சீர்கெட்டதாக இருந்தது என்று வேதனைப்பட்டாரோ, அப்படிப்பட்ட பாவம் பெருகியிருக்கிற நாட்களாக இருக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தையின்படி அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்ற வார்த்தையின்படி, இந்த நாட்களில் அக்கிரமங்கள் மிகுதியாக இருக்கிற நாட்களில் தேவ கோபத்திற்கு உள்ளான நாடுகள் எல்லா தேசங்கள் மேலும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம் மத்தேயு 14:32 அங்கே அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இல்லையா, எப்போ அந்த எதிர்காற்று அமர்கிறது, இயேசு கிறிஸ்து அவங்க படகுக்கு வந்த பின்புதான் அங்கே எதிர்காற்று அமர்கிறது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டவில்லை, படவில் ஏறின உடனேயே காற்றும் கடல் நினைச்சதுதான் அமர்ந்து போனது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள், அவர் இரத்தத்தினால் மீட்கப்படுகிறவர்கள், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு தங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறவர்கள், அவருடைய ஆலயமாக தங்களை மாற்றுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைத்துக் கொள்வார்கள். கர்த்தர் தம்முடையவர்களை காப்பாற்ற முடியாது. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரே ஒரு படகு தான் போயிருக்குமா, இவங்க ஒரே ஒரு படகு தான் அதில் ஓடிக்கிட்டு இருந்திருக்குமா, எத்தனையோ படகுகள் போயிருக்கும் இல்லையா. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களை தேடி வந்தார்.
தம்முடையவர்கள் வருத்தப்படுகிறதை பார்த்து வந்தார். அன்பு தேவ பிள்ளையே, அதனால தான் இயேசு சொன்னார் யோவான் 17:9, நான் இந்த உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் பரிசுத்த பாதுகாப்பை தருகிற தேவனாக இருக்கிறார். யோவான் 19:21 வாசிங்க. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. எங்க போய் சேரணுமோ அங்க கரெக்டா கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பார். ஹல்லேலூயா. போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல, எதிர்காற்று. ஆனா இயேசு கிறிஸ்துவை படவில் ஏற்றிக்கொள்ள மனதை அவங்க திறந்த உடனே படவு அவர்கள் போகிற கரை நினைச்சுதான் பிடித்தது. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், கர்த்தர் 3 காரியத்தை அங்க சொல்லுகிறார். 1, திடன் கொள்ளுங்கள். 2, நான் தான். 3, பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள். பி ஆஃப் குட் சியர், டேக் கரேஜ், தைரியமா இருங்க. நீங்க பயப்படாதீங்க எந்த காரியத்திற்கும், நீங்க திடன் கொள்ளுங்கள் என்று இயேசு நமக்கு சொல்லுகிறார். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொன்னார். ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:4 செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து படுக்கையில கிடந்த தீவிரவாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள் என்று மத்தேயு 9:2 பார்க்கிறோம். அந்த வியாதி படுக்கையிலே, திமிர்வாத வியாதியிலே கிடந்த அந்த மனிதனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், மகனே நீ திடன் கொள். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து இயேசு சொன்னார். மத்தேயு 9:22 வாசிங்க. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்று சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார். இல்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில யோசுவா மோசேயே அந்த பாடு படுத்துனாங்களே, இப்படிப்பட்ட வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை நான் எப்படி நடத்த போகிறேன் என்று அவன் சோர்ந்து போய் மோசே இறந்த துக்கத்தில் இருந்த போதுதான் கர்த்தர் சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமானதாய். ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்க்கிறோம், செருபாபேல், அன்றைக்கு சகரியா, ஆகாய் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது யோசுவா என்ற பிரதான ஆசாரியன், செருபாபேல், எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான சூழ்நிலை இருந்த பொழுதுதான் கர்த்தர் சொல்கிறார், நீங்க திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். வியாதி படுக்கையில் இருந்த தீவிரவாதக்காரனை பார்த்து சொல்கிறார், நீ திடன் கொள். 12 வருடங்கள் உபத்திரவத்தின் பாதையிலே பெரும்பாட்டினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த ஸ்திரீ விசுவாசத்தினால் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட போது இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், நீ திடன் கொள். இயேசு சொன்னார் யோவான் 16:33, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நீங்க திடன் கொள்ளுங்கள். நீ செய்ய வேண்டிய வேலையை குறித்து பயப்படுகிற தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாயா? கர்த்தர் சொல்றாரு, நீ திடன் கொள். தொடர்ந்து உபத்திரவ பாதையில் நான் போய்கொண்டிருக்கிறேன் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சொல்றாரு, நீ திடன் கொள்.
ஐயோ சபைகள்லாம் அப்படி பூட்டப்பட்டு விட்டதே, கர்த்தருடைய ஊழியம் எப்படி இருக்குதுன்னு யோசிக்கிறாயா? கர்த்தர் சொல்றாரு, நீ திடங்கொள், நான் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறேனே என்று வருத்தப்படுகிறாயா? கர்த்தர் உனக்கு சொல்றாரு, மகனே மகளே நீ திடங்கொள். உன்னுடைய பிரயாணத்தில் அன்னைக்கு அப்போஸ்தலர் பிரயாணப்பட்டு போகிறார்கள், உன்னுடைய பிரயாணத்திலும் உன்னுடைய இயலாமையிலும் உன்னுடைய முடியாமையிலும் உன்னுடைய பலவீனத்திலும் உன் வியாதியிலும் உன்னுடைய உலக காரியங்களிலும் கர்த்தர் உனக்கு சொல்கிறார், மகனே திடன்கொள், மகளே நீ பயப்படாத, நீ திடன்கொள் என்று சொல்கிறார். அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமாகி அவருக்கு சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23:11 சொல்கிறார், பவுலே திடன்கொள், பவுலே திடன்கொள். சிறைச்சாலையில் முடிவு என்ன ஆகுமோ என்று தெரியாது. நீங்க அடுத்த வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 40 அதிகமான பேர் பவுலை கொலை செய்யும் வரைக்கும் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம், உபவாசம் பண்ணினார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான உபத்திரவ கால கட்டத்தில் பவுல் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், பவுலே நீ திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடு, ரோமாபுரியிலும் சாட்சி கொடுப்பாள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய திட்டம் அது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ திடன்கொள், நீங்கள் திடன்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 Corinthians 16:13 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாது. நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலம் நின்று குறியிடும். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். 2 இயேசு சொல்கிறார், இட் இஸ் ஐ, நான் தான் வந்திருக்கிறேன். நீ பயப்படுற மாதிரி ஆவேசம் அல்ல, நான் தான் சகலத்தை ஆளுகை செய்கிற தேவன் வந்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே, அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் நடுக்கம் பயம் சூழ்ந்த நிலையிலும் உனக்கு பரிகாரியாக உதவி செய்கிற தேவனாக, நெருக்கப்படுகிற காலங்களில் தஞ்சமாக வருகிற தேவன். அன்றைக்கு அவங்க பயந்தாங்க, இயேசு சொல்கிறார், நான் தான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகிற சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், இயேசு என்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஒரு காரியத்தை நினைக்கணும், அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் என்ன செய்யாது, நடக்காது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க முடியாது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறோமா? இதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் அன்றி ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. அவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் மாத்திரமே நடக்கிறதாக இருக்கிறது. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நீ பயந்துகிட்டு இருக்காத, திடன்கொள், நான் தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட எப்பொழுது இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 அங்கே இயேசு சொன்னார், பயப்படாதிருங்கள், டு நாட் பி அஃப்ரைட். நீங்கள் பயப்படாதிருங்கள். இயேசு சொன்னார் Luke 12:4 சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்பட வேண்டும், வேண்டாம். ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீ பயப்பட வேண்டாம். யாருக்கு பயப்படணும் சொல்றாரு? இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள்.
நரகத்தில் தள்ள வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்க. மனுஷனுக்கு பயப்பட வேண்டியதில்லை. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியே தான் இருக்கும், வருவிக்கும். பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால பிசாசு நம்மளை கண்டா ஓடும். ஹல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டியது கர்த்தர் ஒருவருக்கு தான் பயப்படணும். ஆறாவது வசனத்தில் இயேசு சொல்கிறார், இரண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ரெண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா, அவைகளை ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அந்த அடைக்கலான் குருவிகள் கூட அவருக்கு அத்தனை வச்சிருக்கிறாரா, நினைவில் வைத்திருக்கிறார். மத்தேயு 10:29 சொல்றாரு, ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அது மறக்கப்படுவதில்லை, தரையிலே விழுவதில்லை. அடைக்கலான் குருவிகளை குறித்து அவ்வளவு அக்கறை கர்த்தர் வைத்திருந்தா அவருடைய சொந்த பிள்ளை மேலே எவ்வளவு அக்கறை வச்சிருப்பாரு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க பயப்படாதிருங்கள். இயேசு சொன்னார் யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். அவர் மேலே முழு இருதயத்தோடு யார் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எந்த சூழ்நிலையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா, நம்ம பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். நான் தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். சாத்ராக் மேஷாக் ஆபத்னேகோ கர்த்தர் மேலே உயிருள்ள விசுவாசம் வைத்திருந்தபடியினால் அங்கே 7 மடங்காக்கப்பட்ட அக்கினி சூளைக்கு அவர்கள் என்ன செய்யல, பயப்படவில்லை. தானியேல் தன் தேவனாய் கர்த்தர் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவன் சிங்கக்கவியில தூக்கி போடுறதுக்கு பயப்படல. சிங்கக்கவியில தூக்கி போட்டாலும் எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபத்னேகோ அக்கினி அவர்கள் மேல் பலம் செய்யவில்லையோ, அதே போல சிங்கங்கள் அவனை தொட முடியல. கர்த்தர் தூதரை அனுப்பி சிங்கத்தை கட்டி போட்டாரு. வேதம் சொல்கிறது, அவன் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு ஒரு சேதமும் வராது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் ஒரு சேதமும் வராதபடி நம்மை காக்கிற தேவன். ஒன்று நம்ம மேலே பேலன்ஸ் செய்ய முடியாதபடி கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடிக்க வருவார்கள் என்று அவருக்கு தெரியும். ஆனால் இயேசு அங்கே பயப்படலை. யாரை தேடுகிறீர்கள்? நசரனா இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்ன பொழுது நான் தான் என்று தைரியமாக போனார். எந்த சூழ்நிலைக்கு அவருக்கு படப்போகிற பாடுகளை குறித்து அவர் இயேசு சொன்னார், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, என் ஆத்மா கலங்குகிறது என்று சொன்னார். ஆனால் அந்த வேளை வந்தபோது இயேசு கிறிஸ்து தாமாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் நினைச்சக்கூடாது, பயப்படக்கூடாது. பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு வேதம் சொல்கிறபடி தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு மறுதளித்த பேதுருவானாலும் சரி, இயேசுவை கை போட்டு பிடித்த போது எல்லாரும் ஓடி போனார்களே அந்த அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல், எல்லாரும் சுவிசேஷத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக இரத்த சாட்சிகளாக மரிப்பதற்கு பயப்படவில்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, எந்த இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட நிலைகள் மாறினாலும். சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி 46
3 வசனத்தின்படி தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலையில் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் மாத்திரம்தான் என்ன செய்யும், நிறைவேறும் என்ற முழு விசுவாசம் இருக்கணும். அவருடைய சித்தம் தான் நிறைவேறப்போகிறது. இந்த அரசாங்கத்தின் திட்டம் நிறைவேறப்போவதில்லை. நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரியம் நிறைவேறப்போவதில்லை. என் இயேசு கிறிஸ்து அவர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அது மாத்திரம்தான் நிறைவேறணும். இயேசு சொன்னார் யோவான் 14:18 வசனத்தில், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த இயேசு திக்கற்று போன நிலைமையில் பயப்படுகிற சூழ்நிலையில் எதிர்காற்றில் தண்டு வலித்து உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் இயேசு கடலின் மேல் நடந்து வந்து சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்களை தேடி வந்தார். அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் அதே இயேசு சொல்கிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை சொல்லி நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் திடனற்றவர்களாக இராதீர்கள். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு இயேசு படவிலே பின்னணியத்திலே அவர் தலையனை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். புயல் காற்று வந்த பொழுது எல்லாரும் ஓடிப்போய் இயேசுவிடத்தை எழுப்பி சொன்னார்கள், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். அன்பு தேவ பிள்ளையே, அதே படகுல தான் இயேசு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்று அநேக நேரம் நம்ம சொல்லுகிறோம். ஆனால் சூழ்நிலைகளை கண்டு நாம் பயப்படுகிறோம். அப்படி அல்ல. அன்னைக்கு மோசே ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள், அற்புதத்தை பாருங்கள் என்று சொன்னார். ஆனால் கர்த்தரிடத்தில் போய் முறையிட்டு கொண்டிருந்தார். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீ என்னிடத்தில் வந்து முறையிடுகிறது என்ன, உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்துவிடு என்று சொன்னார். அன்பு தேவ பிள்ளையே, உன்னோடு கூட இயேசு இருக்கிறார். இயேசுவின் நாமம் உன்னோடு கூட இருக்கிறது. அந்த நாமத்தினால நீ இந்த உலகத்தையே கலக்கும்படியாக தான் கர்த்தரோடு வைத்திருக்கிறார். நீ திடன்கொள், பயப்படாத. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அந்த விசுவாசத்துக்குள்ள நீ நிலைத்திரு. எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நிலைமையில் நீ திடனற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திடனாயிரு, எந்த சூழலும் பயப்படாதே. ஹல்லேலூயா. காற்று அடிக்கட்டுமே, புயல் வீசட்டுமே, கடல் இறையட்டுமே, எங்கள் படையில் இயேசு இருக்கின்றார், எங்கள் படையில் இயேசு இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah, 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 Hallelujah. பவுலுக்காக கப்பலை காத்தவரே, எனக்காக எல்லாமே காப்பாரே, சிஷருக்காய் காற்றை அதட்டியவர், நமக்காக துன்பங்கள் அகற்றிடுவார், பவுலுக்காக கப்பலை காத்தவரே, எனக்காக எல்லாமே காப்பாரே, சிசருக்காக காற்றை அதட்டியவர், நமக்காக
நிச்சயமாக துன்பங்கள் அகற்றிடுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. காற்று அடிக்கட்டுமே, புயல் வீசட்டுமே, கடல் இரையட்டுமே, படையில் இயேசு இருக்கின்றார். எங்கள் படையில் இயேசு இருக்கின்றார். தாவீதுக்காக இழந்ததை கொடுத்தவரே, நமக்காக இழப்புகள் தருவாரே. எலியாவுக்காய் கையளவு காண்பித்தவர், எனக்காக பெருமழை பொழிந்திடுவார். ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விதவைக்காக கடனை தீர்த்தவரே, எனக்காக என் கடனை தீர்ப்பாரே. சீமோனுக்காக காவல்களை தகர்த்திட்டவர், எனக்காக சிறையிருப்பை மாற்றிடுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தானியேலுக்காய் சட்டங்கள் மாற்றினாரே, எனக்காக சட்டங்களை மாற்றுவாரே. ஜனத்துக்காக யுத்தங்கள் நடப்பித்தவர், எனக்காக யுத்தங்கள் செய்திடுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. காற்று அடிக்கட்டுமே, புயல் வீசட்டுமே, கடல் இரையட்டுமே, எங்கள் படையில் இயேசு இருக்கின்றார். எங்கள் படையில் இயேசு இருக்கின்றார். ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, தானியேலுக்காக சட்டங்களை மாற்றியவர், எங்களுக்காக நீங்க சட்டங்களை எல்லாம் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விதவையின் கடனை அடைக்க அற்புதத்தை செய்தவர். உடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலும் கடன் இல்லாம வாழ நீங்க அற்புதம் செய்வீங்கப்பா. கர்த்தாவே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க மாத்திரமே எங்க கூட இருக்கிற தேவன் சொல்றீங்க. நீ திடன்கொள், பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறவர். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பலப்படுத்துற கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகனே நீ திடன்கொள், மகளே நீ திடன்கொள், நான் தான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாது என்று சொல்கிற தேவன். எங்களை கரம் பிடித்து நீ நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த காலை வேளையில் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீ நிறைவேற்றி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோனி ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும் அவர் வரும் வரையில் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமையுடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல மகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக.
கர்த்தர் தமது முகத்தை உங்களில் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தர் அப்படியே செய்வதற்காக கரங்களை திருக்கத்தரை சோதரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹலேலுயா ஹலேலுயா ஹலேலுயா. பிரைஸ் தி லார்ட். சோத்திரம்.